நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ரெண்டு ரோலில் ஒரு கூடை போடலாங்க. அதுக்கு பாருங்கள், நான் சிகப்பு கலரும் நீல கலரும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம சிகப்பில் வந்து 12 ஒயர் கட் பண்ணிக்கலாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 ஏழேகால் ஏழேகால் அடியில் கட் பண்ணிக்கலாங்க. இந்த 3 வந்து நிறுத்தினோம்னா அவளுக்கு காலடி, ஏழேகால் அடியில் இதில் வந்து 12 ஒயர் கட் பண்ணிக்கலாங்க. நம்ம இந்த அளவு வச்சேன். நான் பாருங்க, ப்ளூ கலரில் இதே அளவு வச்சு ப்ளூவில் வந்து ரெட்டில் வந்து 12 ஒயரு, இந்த ப்ளூவில் வந்து 16 ஒயர் கட் பண்ணிக்கலாங்க. மொத்தம் நம்மளுக்கு 28 ஒயர் வரும். கட் பண்ணிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், நான் எல்லா ஒயரையும் கட் பண்ணியாச்சு. இதில் ப்ளூவில் வந்து 16 ஒயர் கட் பண்ணியிருக்கிறேன், ரெட்டில் வந்து 12 ஒயர் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு ஆரம்பிக்கலாங்க. ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் வந்து ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாங்க. இதில் இதை மடிச்சுட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு மடிச்சுக்கலாங்க. இது வந்து ரெண்டாக மடிச்சிருக்குது. இந்த பாதி அளவுக்கு ரன்னிங் ஒயர் மடிச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி மடிச்சுட்டு இந்த ஒயர் இப்படி மடிச்சுட்டு இந்த பேசிக் நட்டுங்க. இது நான் போட்டு இது சரிசமமாக இருக்குதான்னு பார்த்துட்டு வாட்டி பாருங்க, இந்த ஒயர் பெருசாக இருக்கு. இதை நம்ம சின்னது பண்ணிக்கலாம். இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணி விட்டு இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அது இன்னொரு ஒயர் ஜாயின் பண்ணலாங்க. இப்போ ப்ளூவில் நாம் 2 ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது சிகப்பில் ஜாயின் பண்ணலாங்க. ரெட் கலர் ஜாயின் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற எல்லா ஒயரையுமே நம்ம சரிசமமாக இருக்குதான்னு பார்த்துக்கலாங்க. சரிசமமாக இல்லைன்னா பாருங்கள், எந்த சைடு பெருசாக இருக்கோ அந்த சைடு லூஸ் பண்ணி இப்படி டைட் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ 2 ஒயர் வந்து ரெட் கலர் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது ப்ளூ கலரில் 2 ஒயர் ஜாயின் பண்ணணும். பாருங்கள், இப்படி நான் மடித்து வச்சுருக்கிறேன்னா பக்கம் எடுத்து போட்டாச்சு.
ப்ளூ கலர் ரெண்டு, அடுத்தது ரெட் கலர் ரெண்டு. பாருங்க, ப்ளூ ரெண்டு ரெட் ரெண்டு, ப்ளூ ரெண்டு ரெட் ரெண்டு. இதே மாதிரி கடைசியில் வந்து ப்ளூ தான் ரெண்டு வரணுங்க. இந்த கடைசியில் ரெண்டு ப்ளூ வரணும், இந்த கடைசியில் ரெண்டு ப்ளூ வரணும். எல்லா ஒயரும் ஜாயின் பண்ணிட்டு காமிக்கிறோம். பாருங்க, நம்ம ரெண்டு ரெண்டாக எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டோம். பாருங்க, கடைசி வரைக்கும் 26 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இப்போது ரெண்டு ப்ளூ கலர் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ ரெண்டு ரெண்டு வந்து கரெக்டாக ஆயிடுச்சு. இந்த பக்கம் கடைசியிலே ப்ளூ ரெண்டு வந்துடுச்சு, இந்த பக்கம் கடைசியிலே ப்ளூ ரெண்டு வந்துடுச்சு. நம்ம 28 ஒயர் வெட்டியிருக்கிறோம். இப்போ என்ன பண்ணலாம்னு, 26 தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இப்போ இன்னொரு ஒயரை வந்து இந்த பக்கம் ஜாயின் பண்ணிக்கலாங்க. இன்னொரு ஒயரை வந்து இந்த பக்கம் ப்ளூ வந்து 3 வருது கடைசியில், அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாங்க. நமக்கு 28 பின்னல் தேவை, அதெல்லாம் கொஞ்சம் கூட, அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் பெருசாக தெரியும். அதுக்காக நம்ம 28 ஒயர், 3 கலர் வந்து, 3 ஒயர் வந்து ப்ளூ கலரில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஒன்று ஜாயின் பண்ணியாச்சு, திருப்பி இந்த பக்கம் ஒன்று ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு 28 ஒயர் கரெக்ட் ஆயிடுச்சு. பாருங்க, இந்த பக்கம் ப்ளூ கலரில் 3 ஜாயின் பண்ணியிருக்கிறோம், இந்த பக்கம் 3 ஜாயின், இந்த கடைசியில் 3 ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இப்போ ப்ளூ கலரில் வந்து 16 ஒயரும், ரெட் கலரில் 12 ஒயரும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ஒயரை கட் பண்ணி விட்டுருலாங்க. அந்த ரன்னிங் ஒயரை வந்து நம்ம கடைசி ஜாயின் பண்ணிக்கிட்டோங்களா, ரன்னிங்காக இந்த ஒயர் வர வரைக்கும் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு நாட் போட்டு வச்சிடலாம். நம்ம இதை ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம், நாட் போட்டு வச்சிடலாம். கடைசியில் அடிப்பாகம் போட்டு முடிச்சுட்டு பிரித்து விட்டுடலாங்க. பாருங்க, நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா, அந்த ஒயர் எடுத்துகிட்டு கொஞ்சம் கம்மியாகவே விட்டுக்கலாங்க. அந்த ஒயருக்கு கொஞ்சம் கம்மியாகவே விட்டுக்கலாம். இந்த ஒயர் விடும்போது கொஞ்சம் பெருசாகவே வரும், கொஞ்சம் கம்மியாகவே விட்டுட்டு இந்த அளவுக்கு விட்டு மடிச்சுக்கலாங்க. இப்போ வந்து ரன்னிங் ஒயரை மடித்து நாட் போட்டு வரலாங்க.
பாருங்க, இதே மாதிரி கடைசி வரைக்கும் போட்டு வரணும். பாருங்க, நம்ம ஒரு லைன் ஜாயின் பண்ணிட்டு இருந்தாச்சு, பாருங்க கடைசிக்கு வந்தாச்சு. நாங்கள் ரன்னிங் ஒயர் கட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து இது வரைக்கும் இந்த ஒயர் வரைக்கும் இந்த பின்னல் ஒயர் வரைக்கும் விட்டுட்டு ரன்னிங் ஒயர் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பக்கம் திருப்பிக்கலாங்க. திருப்பி நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயர் வச்சு மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். நம்ம இதே மாதிரி இந்த கடைசி வரைக்கும் பண்ணிட்டு வரலாம். இதே இப்படியே லைனாக பண்ணிட்டு வரணும். பாருங்க, நம்ம இந்த பக்கம் ஒரு லைன் முடிச்சாச்சு. இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம 9 லைன் போடணும். இப்போ இந்த பக்கம் ஒரு லைன் போட்டோம், இன்னும் வந்து 3 லைன் போடணும். மேலே இந்த பக்கம் 3 லைன் போடணும், இந்த பக்கம் ஒரு லைன் போட்டோம், 3 லைனு. இப்போ இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4, சென்டரோட 9 லைன் ஆகுதுங்க. அடிப்பாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாங்க. பாருங்க, நான் அடிப்பாக போட்டு முடிச்சிட்டேன், 9 லைன் போட்டேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 9 லைன் போட்டு முடிச்சிட்டேங்க. இப்போ நம்ம இங்கே போட்டிருக்குது பார்த்தீங்க, ஆரம்பிக்கும் போது போட்ட முடிய பிரித்து விட்டுலாங்க. இப்போ ரெண்டு பக்கம் பிரிச்சாச்சு. நம்ம இப்போ ரெட் கலர் வச்சு, ரெட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஆரம்பிக்கலாங்க. பாருங்க, இங்கிருந்து ஆரம்பிச்சுக்கலாங்க. இந்த சைட்லேருந்து ஆரம்பிக்கிறேன் நான். பாருங்க, இந்தளவுக்கு ஒயர் விட்டுட்டு மடிச்சுக்கலாங்க. மடிச்சுட்டு நாட் போடலாம். இப்போ நம்ம இந்த கடைசி வரைக்கும் போட்டு வரலாங்க. பாருங்க, நம்ம இந்த லாஸ்ட் வந்தாச்சு, 9 பின்னலும் போட்டு வந்தாச்சு. பாருங்க, இங்கே ஆரம்பித்தோம், 9 லைன் போட்டு வந்துட்டோம்.
இப்போ வந்து கார்னர் திருப்பி இந்த ரெட் கலரும் இந்த ப்ளூ கலரையும் வச்சு எப்படி ஒரு நாட் போட்டால் நம்மளுக்கு பாருங்கள் முக்கோணம் சேஃப் போடும். ஃபஸ்ட்டு கார்னர் திருப்பிட்டோம். பாருங்க இங்க ஒரு முக்கோண சேட் பண்ணிருக்கு பாருங்க. அடுத்த கார்னர் திருப்பும் போது பார்க்கலாங்க. பாருங்க நம்ம இந்த கடைசிக்கு வந்துட்டோம். அடுத்த கார்னர் பார்க்கலாங்க எப்படி திருப்பதுன்னு. பாருங்க அந்த கடைசி பின்னல் போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த ரெட் கலரும் இந்த ப்ளூ கலரையும் ஒரு நாட் போட்டோம்னா ரெண்டாவது கார்னர் திரும்பிடுச்சு. பாருங்க அந்த செகண்ட் கார்னர் திரும்பியாச்சு. பாருங்க இந்த கார்னர் திரும்பிட்டு பாருங்க முக்கோணம் சேப் வந்துருக்கு பாருங்க. நம்மளுடைய நாலு கார்னையும் திருப்பி சுற்றி போட்டு வரலாங்க. பாருங்க நம்ம ஒரு சுற்று வந்துட்டோம். பின்னி மந்தாச்சு. பாருங்க இது நாலாவது கார்னர். இந்த ஒரு ரெண்டு ஒரு பாருங்க இது நாலாவது காரணம். எப்படியும் நம்மளை சுற்றி பின்னிட்டு வர வேண்டியதுங்க. ரன்னிங் ஒயர் வச்சு ரெண்டு சுற்று முடிச்சுட்டு பார்க்கலாங்க. பாருங்க நம்ம கடைசி வந்தாச்சு. ரெண்டு லைன் பின்னிட்டு வந்துட்டோம். இப்போ பாருங்க இந்த சென்டர் ஒயர் இப்படி உள்ளே விட்டுட்டு அதை பாருங்க இது எடுத்து இப்படி போட்டுக்கலாங்க. நம்ம இப்போ அடுத்தது வந்து ப்ளூ கலர் ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்க இந்த ப்ளூ கலர் ஒயர் எடுத்துகிட்டு இந்த ரெட் கலர் இதையை வந்து லூஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதை லூஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ப்ளூ கலர் ஒயரை வந்து இதில் விட்டுக்கலாங்க. இப்படி டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிட்டு இதை ரெண்டு ஒயரும் சேர்த்து மடித்து ஒரு நாட் போட்டுக்கலாங்க. நம்ம இது ரெண்டு நாட்டு போட்டோம். இப்போ ஜாயின் ஆயிடுச்சு. இந்த ரெட் கலர் ஒயரை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இது வரைக்கும் விட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இப்போ ப்ளூ கலர் ஒயரில் வந்து நம்ம ரெண்டு லைன் வரலாங்க. பாருங்க இது இப்படி பின்னும் போது அந்த ரெட் கலர் ஒயர் வந்து உள்ளே மறைஞ்சிட்டு போயிடும்.
பாருங்கள், ரெட் கலரில் ரெண்டு சுத்து வந்திருக்கிறோம், ரெண்டு சுத்து போட்டோம். இப்போ ப்ளூ கலரில் ஆரம்பிச்சிருக்கிறோம். ப்ளூ கலரில் ரெண்டு சுத்து போடலாங்க, ரெண்டு சுத்து போட்டு பார்க்கலாங்க. பாருங்கள் நம்ம இப்போ ரெட் கலர் ரெண்டு லைனு, ப்ளூ கலர் ரெண்டு லைனு, இப்போ ரெட் கலர் ரெண்டு லைன் கடைசி முடிக்க போகிறோங்க. நம்ம பாருங்கள் கடைசி இந்த ரெட் கலரில் ரெண்டு லைன் போட்டாச்சு, வந்து ப்ளூ கலர் மாற்றணுங்க. நான் வந்து ப்ளூ கலர் ஒயர் எடுத்துட்டு பாருங்கள் லூஸ் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கணும். இப்படி உள்ள சொருகி விட்டு இதை டைட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெட் கலரில் கட் பண்ணிடலாங்க. ப்ளூ கலரில் தான் போட போகிறோம், நீ ரெண்டு சுற்று ப்ளூ கலரில், அதனால் ரெட் கலரில் கட் பண்ணிடலாம். நம்ம இப்படியும் நீ ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி கட் பண்ணி போட்டே வர வேண்டியதுங்க, இது ஃபுல்லும் போட்டு வளர்த்து கொண்டு வர வேண்டியது தான். ஒரு மூணு லைன் போட்டிருக்குது, மூணு கட்டம் போட்டிருக்குது, நீ இப்படியே போட்டே வர வேண்டியது தாங்க. பாருங்கள் நான் பின்னி முடிச்சிட்டேன், ஒயர் பேக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா பெருசாக வந்திருக்குங்க. அது நம்ம ஒன்று சொருகி முடிச்சிடலாங்க. சொருகிறதுக்கு வந்து நம்ம இப்படி திருப்பிக்கலாம் உள் பக்கம். பாருங்கள் இப்படி திருப்பி விட்டுக்கலாங்க, உள் பக்கமாக மடிச்சுக்கலாங்க. மடிச்சுட்டு பாருங்கள் இந்த ஒன்று ரெண்டு மூணு, மூணாவது பின்னால் சொருகலாங்க. இந்த மாதிரி முதல்ல எல்லா பின்னல்லையும் மூணாவது பின்னலில் ஒரு ஒரு பட்டனில் சொருகி விட்டு போட்டு அப்புறம் கடைசியாக எல்லா பின்னலையும் சேர்த்துக்கு சொருகலாங்க. இப்படி எல்லாத்தையும் சொருகி விட்டுலாங்க முதல்ல. இந்த மாதிரி எல்லாத்தையும் சொருகிடலாங்க. சொருகிட்டு நம்ம ரெண்டாவது இழுத்து இப்படி இழுத்து பாருங்கள், இப்படி இழுத்து விட்டு இப்படி சொருகிக்கலாங்க. இப்படி சொல்லி விட்டுலாங்க, சரி முடிச்சுட்டு கைப்பிடி போட்டலாங்க. பாருங்கள் நான் எல்லா ஒயரையுமே அந்த ஃபஸ்ட்டு அந்த மூணாவது பின்னில் சொருகி சொருகி விட்டுட்டு பாருங்கள். இப்படி சொருகிட்டோம்னா இப்போ நம்ம சொருகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பின்னலில் இந்த மாதிரி சுற்றிலையும் சொருகி விட்டுலாங்க. பாருங்கள் அந்த மூணாவது பின்னலில் மட்டும்தான் சொருகியிருப்பேன், இதில் மட்டும்தான் சொருகியிருப்போம் பாருங்கள். இப்போ நம்ம இதை இழுத்துட்டு இப்போ சொருகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். பாருங்கள் இப்போ இழுத்து சொருகிக்கிறார் சட்னா இப்படி. இந்த மாதிரி எல்லாத்தையும் சொருகிக்கலாங்க. பாருங்கள் நான் நல்லா சொருகி முடிச்சிட்டேன், முடிச்சு கூட ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இது நல்லா பெருசாக மார்க்கெட் போகிற மாதிரியே இருக்குங்க, நல்லா பெருசாகவே இருக்குது, நல்லா அடிப்பாக அகலமாக இருக்குது. மேலையும் பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது. நீ கைப்பிடி போட்டுடலாங்க.